ஆர் விஜயகுமார் பெரியகுளம் நகர்நல சங்கத்துடைய தலைவர். பெரியகுளம் நகரத்தில் நகராட்சிக்கு சொந்தமான ஆடடிக்கும் தொட்டி மாடடிக்கும் தொட்டி நகராட்சியின் நிர்வாகத்தில் இருக்கு. இது வருடா வருடம் டெண்டர் விடுவாங்க. அது எதற்குன்னு கேட்டால், பெரியகுளம் நகரப்பகுதிகளில் ஆடு மாடுகள் அடித்து, அதாவது அவைகளை வந்து விற்பனைக்காக தயாரிக்கிறதுக்கு அந்த இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய மிருக, அதாவது ஆடு மாடுகளை வந்து ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கள் மூலமாக அவர்களை பரிசோதனை செய்யப்பட்டு, அந்த பரிசோதனை செய்ததற்கு பின்பு அந்த ஆடு மாடுகள் அடிக்கப்பட்டு மக்களுக்காக இறைச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது வாடிக்கையான ஒரு விஷயம். மக்களுக்குடைய சுகாதாரமான ஒரு இறைச்சியை கொடுக்க வேண்டியது நகராட்சியுடைய கடமை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் பெரிய குளத்தில் தெரு தெருவாக ரோடு ரோடாக பாலம் பாலமாக சைக்கிள்லேயும் தள்ளுவண்டியிலையும் ஆடுகளை வெட்டி ஆடுகளை தோலை வச்சு அங்கேயே அவங்களை சுத்தம் பண்ணி அப்படியே விற்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டு இதுக்குன்னு இறைச்சி மார்க்கெட் தனியாக இருக்குது. அது இல்லாமல் ஊர் பூரா கறிக்கடை இறைச்சி கடையாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆடு மாடுகள் இறைச்சிக்கு தகுதியான நோயில்லாத ஆடு மாடுகளை கொடுக்க வேண்டியது நகராட்சியுடைய கடமை. அந்த மாதிரி கொடுக்கறதுனால மக்களுக்கு ஒரு நோய்கள் பாதிக்காது. ஆனால் அவங்க பரிசோதனை இல்லாமல் செய்யக்கூடிய இந்த ஆடுகள் இறைச்சிக்கு பயன்படுத்துகிறப்போ மக்களுக்கு வந்து தேவைக்கு, அதாவது வித்தியாசமான ஒரு நோயெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகையால் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு நோயாக வரணும். ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் இதுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டியது இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோள். நகர்நல சங்கத்தினுடைய வேண்டுகோளும் அதுவே.